Hi friends, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த Vivo T1 Pro 5G மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட பிரைஸ் என்ன, இதோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இத யாரெல்லாம் வாங்களாம் அப்படிங்கற டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். ஓகே, வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். இந்த Vivo T1 Pro 5G மொபைல நான் ஆல்ரெடி 1 week யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட வருது. இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 6GB பிளஸ் 128GB ஸ்டோரேஜ் வந்து 24,000, 8GB பிளஸ் 128GB ஸ்டோரேஜ் வந்து 25,000 விற்குது. ஓகே, இப்போ பாக்ஸை பார்த்தோம்னா பாக்ஸ் வெறும் சிம்பிளாக தான் இருக்கு. பாக்ஸில் மொபைலோட இமேஜோ இல்லை வேறு எதுவும் ஸ்பெசிஃபிகேஷனோ எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா மொபைல் போன் தான் இருக்கு. இதை இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கவரை வந்து பிரிச்சிடலாம். இந்த மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மா, கையில யூஸ் பண்ணா நல்லா ஹேண்டியா இருக்கு. இதுல உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் வருது, ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு பிளாக் கலர். நான் வாங்கிருக்க பாத்தீங்கன்னா இந்த மேட் பிளாக் கலர் தான். அடுத்ததா ஒரு 66W அல்ட்ரா பிளாஷ் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 66W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கிறது இதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த சார்ஜர் வச்சு நம்ம மொபைல சார்ஜ் பண்ணும்போது 3/4 மணி நேரத்திலேயே நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அடுத்த ஒரு டைப் சி கேபிளும் சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.44 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆமலோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா சைட்ல கொடுக்காம ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடு ஃபினிஷும் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி பிளாக் கலர்ல க்ளோயிங்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 8 லேயர் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். மேல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் தான் இருக்கு, இல்லை அயர் பிளாஸ்டர் கொடுக்கல. அண்ட் ரைட் சைட்ல எந்த ஒரு பட்டனோ போர்ட்டோ இல்லை, ஒரு பிளைனா இருக்கு. போனோட கீழ்பக்கத்துல ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு நானோ சிம் மட்டும் போட்டுக்கலாம், மெமரி கார்டு நம்ம இதில் போட முடியாது. அதுக்கு பக்கத்துல பிரைமரி மைக்கும் டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஒரு சவுண்ட் ஓரளவு டீசென்டாவே இருக்கு. அண்ட் முக்கியமா ஹெட்போன் ஜாக் கொடுக்கல, இது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா வால்யூம் பட்டனும் பவர் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்கு. இது ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் அமலோட டிஸ்பிளே. இதுல இன்ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்பீடுமே நல்லா சூப்பராகவே இருக்கு. இப்போ இதோட மெயினான கேமராஸ்க்கு வருவோம். கேமரா தான் இதோட பிளஸ் பாயிண்ட்டு. ஸோ நான் இந்த ஃபோனை வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஃபோனோட கேமராஸ் தான். ஃப்ரண்ட்டும் சரி ரேரும் சரி ரெண்டு கேமராமே இருந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிராபேக் என்னன்னா இந்த 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவில் நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர வைட் ஆங்கிளில் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. இந்த கேமராவோட சாம்பிள் பிக்சர்ஸை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேமராவில் நம்ம 4K 30fps வீடியோஸும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இதில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வர குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் இதில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 120Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 4700mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம 66W சார்ஜரால் சார்ஜ் பண்ணும்போது 3/4 நேரத்தில் நம்ம சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் 1 டேக்கு மேலே இதோட சார்ஜ் வந்து ஃபுல்லாக நிற்குது. அடுத்து இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே வந்து சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல சூப்பர் அமலோட டிஸ்பிளே கொடுத்ததுனால கலர்ஸ் நல்லா சூப்பராகவே தெரியுது. இதோட சவுண்ட் குவாலிட்டி நீங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் நார்மலான வால்யூம் இருக்குது. அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா ஆடியோ பூஸ்டர்னு சொல்லி 150 வரைக்கும் வந்து நமக்கு ஆடியோ பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள் பார்த்தோன்னா எல்லா சைடுமே வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ எந்த சைடுமே வந்து நமக்கு பிளாக்காக தெரியல, எல்லா சைடுமே வந்து சூப்பராக வந்து பிக்சர் வந்து தெரியுது. இதோட கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 64 மெகா பிக்சல் பனரோமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ, ஏஆர் ஸ்டிக்கர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், டியூல் வியூ, இப்படி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p 60fps வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். 4K 30fps நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். 720p 60fps 1080p 60fps நமக்கு ஸ்டெபிலேஷன் மோட் ஆன் ஆகிடும். இப்போ 1080p 30fps நான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுட்டேஜ் எப்படி எவ்வளோ ஷேக்கிங்காக இருக்குது அப்படின்ட்டு. வீடியோ வந்து ஷேக்கிங்காகவும் பிளரியாகவும் இருக்குது. இப்போ நம்ம 1080p 60fps வந்து வீடியோ எடுத்து பார்க்கலாம்.
ஸ்டெபிலேஷன் மோட் எதுவும் நம்ம ஆன் பண்ணாமலே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலேஷன் வந்து கிடைக்குது. டாப்பில் சென்டரில் கேமரா ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலேஷன், இன்னொன்று அல்ட்ரா ஸ்டெபிலேஷன். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலேஷன் அல்ட்ரா ஸ்டெபிலேஷன் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ரெண்டுமே வந்து மீடியமாக ஓரளவு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸோட சூப்பரான கேமராவோட உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை ரேர் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசனுமே இந்த கேமரா தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் 4700 எம்ஏஹெச் கொடுத்துருக்கனால ஒன் டேக்கு மேலே நல்லா நிற்குது. அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, 66 வாட்டு. அதனால் நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டியும் சரி கிளாரிட்டியும் சரி டச் ஃபீலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம இன்ஃபோடெக்ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.